உள்நாட்டு பாதுகாப்பு நிலவரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உளவுத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். புதுதில்லியில் நடைபெற்ற மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் பங்கேற்ற இந்த உயர்நிலை குழு கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு, தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள், பயங்கரவாத அச்சுறுத்தல்கள், சைபர் குற்றங்கள், எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. நாட்டின் இறையாண்மைக்கும் ஸ்திரத்தன்மைக்கும் அச்சுறுத்தலாக விளங்கும் அனைத்து அம்சங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும், நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்துவது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகள் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர், நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு அமைதியை நிலைநாட்ட மத்திய உளவுத்துறை பெரும் பங்காற்றி வருவதாக பாராட்டு தெரிவித்தார். பயங்கரவாதம் மற்றும் அதற்கு துணை போகும் அமைப்புகளுக்கு எதிராக செயல்படுவது அவசியம் என்றும், இதில் சமரசத்திற்கு இடமில்லை என்றும் அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார். பயங்கரவாதம் மற்றும் போதை தடுப்பு அமைப்புகள் உளவு தகவல்களை மாநிலங்கள் இடையே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் அமித்ஷா கூறினார். இதேபோன்று இடதுசாரி நக்சல் தீவிரவாதம், நிதியுதவி மற்றும் கட்டமைப்புகளை இரும்பு கரம் கொண்டு அகற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார்.